தமிழ் வணக்கம் இன்று காலை உலக தொலைக்காட்சிகளை அலற வைத்த முக்கிய செய்திகள் முதலாவது சீனாவில் கொரோனா வைரஸ் பரவுவதற்கு காரணமாக இருந்த பகுதியில் இருந்த சந்தை மறுபடியும் இன்று காலை புத்துயிர் பெற்றிருக்கின்றது நிபுணர்கள் குழு கண்டறிந்து அங்கு உயிருடன் விலங்குகள் பறவைகள் என்பன விற்பனைக்கு வைக்கப்பட்டு உடனடியாக இறைச்சி அடித்து விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன இதனால் வவ்வால்கள் முயல்கள் பாம்புகள் மிருகங்கள் ஆமைகள் போன்ற பல்வேறு உயிரினங்களையும் ஒவ்வொரு கூடு கூடாக அடைத்து ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்திருந்திருக்கின்றார்கள் இவைகள் அனைத்தும் ஒன்றாக உயிர் வாழ்ந்திருக்கின்றன இவற்றை இறைச்சி அடித்து விற்கின்ற பொழுது அதனால் உண்டாகும் தொற்று மனிதனில் பரவி இருக்கின்றது தொடர்ந்து அது இருந்து மனிதனுக்கு மாறியிருக்கின்றது சர்வதேச நிபுணர்களின் படி விலங்குகள் பறவைகள் என்பன ஒன்றாக வாழ்வது இல்லை அவை காடுகளில் கூட தனித்தனியாகத்தான் வாழுகின்றன அவற்றை எல்லாம் ஒன்றாக பிடித்து வந்து ஒரே விதமான கூடுகளில் சிறு சிறு கூடுகளில் அடைத்து ஒரு புதிய சூழ்நிலையை உருவாக்குகின்ற பொழுது பாம்பிலிருந்து பறவை வரை ஒன்றை ஒன்று எதிர்த்து வாழுகின்ற அனைத்தும் ஒரே இடத்தில் இருப்பதும் அந்த இடத்தில் இறைச்சி அடித்து விற்கப்படுவதும் அதை மனிதர்கள் சாப்பிடுவதுமாக பறவை காய்ச்சல் எப்படி பரவியதோ அதுபோல பறவைகள் விலங்குகள் இருக்கின்ற கலப்பின தாக்கங்களில் இருந்து இந்த வைரஸானது மனிதனைத் தொற்றி மனிதனில் இருந்து மனிதனுக்கு பரவி இருக்கின்றது எனவே உலகம் அறியாத ஒரு புதுவிதமான வைரஸாக வந்ததற்கு இதுவே காரணம் என்று கூறுகின்றார்கள் மேலும் நிபுணர்கள் கூறுகின்ற பொழுது இது போன்ற சந்தைகள் இப்பொழுது சீனாவில் மட்டும் அல்ல உலகத்தின் பல நாடுகளில் காணப்படுகின்றன பலவேறு உயிரினங்களை ஒன்றாக வைத்து உடன் இறைச்சிக்காக நடத்தப்படுகின்ற சீனர்களினுடைய கடைகள் இவைகளை சர்வதேச அடிப்படையில் நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து இன்று முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த நோயின் தாய் வீடாக இதுவே இருக்கின்றது வௌவால் பாம்பு போன்றவற்றில் இருந்து வந்ததாக முன்னர் வந்த செய்திகளை ஊர்ஜிதம் செய்வதாக இன்றைய காலை நேர தொலைக்காட்சிகளினுடைய செய்தி காணப்படுகின்றது இத்தாலியில் இருந்து வந்திருக்கும் செய்திகளில் இதுவரை இத்தாலியில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மரணித்தோர் தொகை மிக அதிகமாக இருந்திருக்கின்றது தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பேர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இறந்திருக்கின்றார்கள் இத்தாலியில் மரணித்தோர் தொகை ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்காக உயர்வடைந்திருக்கின்றது ஸ்பெயின் நாட்டில் பெரும் துயரம் ஏற்பட்டு வைத்தியத்துறை ஊழியர்களும் மருத்துவ தாதிகளும் பெரும் கலைப்படைந்திருக்கின்றார்கள் அவர்கள் பெரிய அளவில் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கின்ற காரணத்தினால் அங்கு பணி செய்வதா என்கின்ற சூழ்நிலையை அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள் ஸ்பெயினில் மிக கூடுதலான மக்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இறந்திருக்கின்றார்கள் எழுநூற்றி தொன்னூற்றி மூன்று பேர் இறந்திருக்கின்றார்கள் இதுவரை ஐயாயிரம் பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் நோய் தொற்றியோர்களினுடைய தொகை எண்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது நேற்று இன்று எண்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி எட்டாக ஆக உயர்ந்திருக்கின்றது ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு பேருக்கு அதிகமாக பிடித்திருக்கின்றது பிரான்ஸ் நாட்டில் நிலைமை மோசமாக சென்றிருக்கின்ற காரணத்தினால் பிரான்சிய தொலைக்காட்சி செய்திகளின் பிரான்சிய பிரதமர் இன்றைய அறிவிப்பு எதிர்வரும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை அவுட் என்று கூறப்படுகின்ற தடைகள் நீட்டிப்பு செய்யப்படுவதாகவும் முன்னர் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு போகலாம் அனுமதி பெற்று ஒரு நாளைக்கு ஒரு தடவை தேக இப்பொழுது பத்து மீட்டர்கள் கொடுத்தாலே போதும் என்கின்ற நிலைமைக்கு விவகாரம் வந்திருக்கின்றது டென்மார்க்கில் ரயில் வண்டி திணைக்களம் எண்பத்தி ஐந்து வீதமான பயணிகளை இழந்துவிட்டது எனவே ரயில்களை தரிப்பில் போட வேண்டியதாக இருக்கின்றது அரசு மேலதிகமாக தமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள் விமானங்கள் ரயில்கள் பேருந்துகள் போன்ற பொது போக்குவரத்து துறை வாகனங்கள் எல்லாம் தரிப்பிலேயே கிடக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற செலவும் அவைகள் இயங்குகின்ற பொழுது ஏற்படுகின்ற செலவும் பெரிய வித்தியாசங்கள் இல்லாதது ஆனால் இப்பொழுது வருமானமே இல்லாத பொழுது இவற்றை எத்தனை நாளைக்கு கொண்டு நடத்துவது என்பது பெரும் கவலையாக மாறியிருக்கின்றது இதனால் மெல்ல மெல்ல பணிகளை ஆரம்பிக்கலாம் என்கின்ற உரையாடல் டென்மார்க்கில் ஆரம்பித்திருக்கின்றது மேலும் செய்திகள் வருகின்றன இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கிலிருந்து கீ இசைத்துறை வணக்கம் உறவுகளே